பாசிட்டைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க மணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு உங்க வீடியோல எங்க கூட்டம் வந்திருக்குன்னா சன்வியா கார்ஸ் உடுமல்பேட்டு அங்கதான் வந்திருக்கும். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா உடுமல்பேட்டு ஆனமல ரோட்ல கரெக்ட் மடங் அங்கதான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பத்தி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து வண்டி எப்படி இருக்குன்னு ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டா இருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எஃபெக்ட் உங்களும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ நம்ம அப்படியே வண்டி பத்தி பார்த்தலாம். பார்த்தலாம் ப்ரோ. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2011ங்க. ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்கு. 2011ங்க. ஆமாங்க. 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் வெஹிக்கிள். ஓகேங்க. வெஹிக்கிள் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்டீரியர் எல்லாம் எந்த வேலையுமே இல்ல. பேட்ச் ஒர்க் எல்லாம் எதுவும் இல்ல. பம்பர்ல வந்து ஸ்கிராச் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் புது பம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே கண்டிஷன் வண்டி வந்து எஞ்சின் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு எங்கேயும் வந்து பிரச்சனை உங்களுக்கு அடிபட்டது ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இதில் பம்பர் மட்டும் புது பம்பர் மாட்டியிருக்காங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ பம்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வண்டி ஆன் பண்ணிட்டேங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்குது. ஐடியல் கண்டிஷனில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ரன்னிங் கண்டிஷன் காமிக்கிறேன் பாருங்க. என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு அது இது எதுவுமே வராது. வண்டி உங்களுக்கு ரொம்ப பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பி இந்த வண்டி எடுக்கலாம். பிரதர் அந்த வண்டி பத்தி இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வண்டிக்கு இப்போ எவ்வளோ ஃபைனல் ப்ரைஸ் நம்ம பண்ணி தரலாம்? வெளியெல்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கீங்க பிரதர்? இந்த வண்டிக்கு வந்து மார்க்கெட்டில் 250,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ்க்காக நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து 225,000 ரூபா. அந்த 225,000. ஓகே. அதாவது ஒரு விஸ்டா டீசல் லவர்ஸ் இன்னும் இருப்பாங்க கண்டிப்பா இல்லைங்களா? இது நல்ல வண்டிங்க, நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓகே ஓகேங்க. அந்த மைலேஜ்க்காகவே இந்த வண்டியெல்லாம் தாராளமாக எடுப்பாங்க கண்டிப்பா. இப்போ ஃபினான்ஸ் சைடு போனோம்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ பண்ணி தரலாம்? அதர் ஃபினான்ஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். இந்த வண்டிக்குன்னு இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்னா லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும்தான் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஊரில் போய் எந்த டீலர்கிட்ட வண்டி எடுத்தாலும் இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல கஸ்டமர், உங்களுக்கு வந்து பேங்க்ல சேலரி கிரெடிட் ஆகுது, நல்லா உங்களுக்கு லோன், நீங்கள் பழைய லோன் எடுத்து நல்ல ட்ராக் இருக்கு, உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் லோன் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ஒன்லி பேங்க் மூலமா மட்டும்தான் நாங்கள் லோன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எங்கள் சைடு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கறக்காக பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த கஸ்டமர் வர்றாரோ அந்த கஸ்டமரோட ப்ரொஃபைல் செக் பண்ணி தான் பேங்க்ல வந்து லோன் கொடுப்பாங்க. ஃபைனலா எஸ் எ கஸ்டமரா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், டீலருக்கு அது எந்த ப்ராப்ளமே இல்ல. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து எல்லாருமே லைக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.